வணக்கம். மலேசியாவில் கோவிட் 19 பெருந்தொற்று பரவி வருவதை காரணம் காட்டி மக்களின் நடமாட்ட சுதந்திரத்தை நீண்ட நாட்களுக்கு அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே அப்பெருந்தொற்று பரவலை தவிர்க்க சுய கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதோடு அதிகார தரப்பினர் நிர்ணயித்திருக்கும் செயல்பாட்டு தர விதிமுறை SOPயை தொடர்ந்து பின்பற்றுமாறு தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு சில நாடுகளில் நடமாட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை. ஆயினும் அந்நாடுகளில் COVID-19 நோய் பரவல் கட்டுப்படுத்தப்படும் வரையில் அந்நாட்டு மக்கள் சுய கட்டுப்பாடுடன் இருந்ததை டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ சுட்டிக்காட்டினார். பூச்சோங் பெருமாய் அடுக்குமாடி குடியிருப்பில் தனது 1 வயது மகளை கத்தியால் குத்திய சந்தேகத்தின் பேரில் ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். நேற்று மாலை 4:30 அளவில் பொதுமக்கள் கொடுத்த புகாரை அடுத்து அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டதாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் காலிட் ஒட்மான் தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் 27 மதிக்கத்தக்க ஆடவனை கைது செய்திருப்பதாகவும் குழந்தையின் வயிற்றில் குத்த பயன்படுத்தப்பட்ட கத்தியும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். குழந்தை மீட்டு சிரடாங் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறுவதாகவும் குழந்தையின் உடல் நிலை தற்போது சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. 2021 முதல் காலாண்டில் பெற திட்டமிடப்பட்டிருந்த COVID-19 தடுப்பூசியை மேலும் முன்கூட்டியே பெறுவதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அத்துடன் அந்த தடுப்பூசிக்கான கையிருப்பு 30 விழுக்காட்டிலிருந்து 70 விழுக்காடு வரை அதிகரிக்கப்படும் என பிரதமர் டான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். விரைந்து மக்களுக்கு COVID-19 தடுப்பூசி போடப்படுவதை உறுதி செய்வதற்காக அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். மேலும் மக்கள் தொகையில் 70 விழுக்காட்டினர் அந்த தடுப்பூசியை பெறுவது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். தனது எல்லப்பகுதி மூலமாக சுங்கை மூடா ஆற்றிலிருந்து பினாங்கு மாநிலம் தண்ணீரை பெறலாம். ஆனால் தனது மாநிலத்தில் உள்ள உலு மூடா நீர் அணையிலிருந்தே சுங்கை மூடா ஆற்றுக்கு நீர் வழிந்தோடுவதாக கெடா மந்திரி பசார் முகமது சனுசி கூறினார். தனது அடர்ந்த காட்டுப்பகுதியில் நீர் தடாக பகுதியாக பராமரிக்க கெடா மாநில அரசாங்கம் செலவு செய்கின்றது. ஆனால் பினாங்கு மாநிலம் இலவசமாக அந்த நீர் வளத்தை பெற்று பயனடைவது எந்த அளவிற்கு நியாயம் என அவர் கேள்வி எழுப்பினார். சுத்திகரித்த நீரை மாநில மக்களுக்கு விநியோகிப்பதற்காக ஆற்றிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு கன மீட்டர் நீருக்கும் கெடா நீர்வள வாரியம் டாருல் அமான் நீர் நிறுவனத்திற்கு கட்டணம் விதிக்கின்றது. அதே கட்டணம் பினாங்கு நீர் விநியோக கழகத்திற்கும் விதிக்கப்பட வேண்டும் என முகமது சனுசி கூறினார். சுங்காய் மூடா ஆற்றிலிருந்து நாள்தோறும் 80% சுத்திகரிக்கப்படாத நீரை 1,100,000 லிட்டர் பினாங்கு நீர் விநியோக கழகம் பெறுவதாக அவர் சொன்னார். வெளிநாடுகளிலிருந்து மலேசியாவுக்கு திரும்புபவர்கள் மற்றும் நாட்டில் COVID-19 தொற்று கண்டவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் ஆகியோருக்கான தனிமைப்படுத்தலுக்கான காலம் 14 10 குறைக்கப்படுகிறது. இந்த முடிவு நாளை முதல் நடப்புக்கு வருவதாக சுகாதார தலைமை இயக்குனர் டான்ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா தெரிவித்தார். ஒரு சில உலக நாடுகளில் அமலில் இருக்கும் COVID-19 தொற்றுக்கான தனிமைப்படுத்தலுக்கான காலத்தையும் மருத்துவ ஆய்வுகளின் அடிப்படையிலும் நாட்டில் அதற்கான நாட்களை 14 குறைக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக நூர் இஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார். நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.